உள்ள வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை மருத்துவம் வந்து நெஞ்சு வலிக்கான மருத்துவம். நெஞ்சு வலிக்கு வந்து இது ஒரு சிறந்த மருந்து. நெஞ்சு வலினா சாதாரணமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் இப்போ நெஞ்சு வலியில் தான் இருக்காங்க. ஏன்னா போய் எல்லா இடத்துலையும் நிற்கிறாங்க, வேலைக்கு போகிறது இல்லை, எந்த ஒரு தொழிலும் செய்கிறது கிடையாது. எல்லாருமே வரிசையில் நின்று பணத்தை எடுக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. குடும்ப செலவு 1008 செலவுகள் வந்து இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி சொல்லிடலாம், அதெல்லாம் சரியாகிடும் ஒரு நிமிஷம், அதெல்லாம் இன்னும் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் சரியாகாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். குடும்பமே இல்லாதவங்க அதை பற்றி யோசிக்க வேண்டியது கிடையாது. ஏன்னா குடும்ப பிரச்சனை இருக்குது, 4 பிள்ளைங்க இருக்குதுன்னா அவங்களுக்கு அதனுடைய கஷ்ட நஷ்டம் தெரியும். ஒரு பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் சேர்த்துட்டு இன்றைக்கி பணம் கட்டலை, ஃபீஸ் கட்டலைன்னா அந்த பிள்ளையை வெளியேற்றிடுறாங்க. அப்போ வெளியேற்றிட்டானாவோ நம்ம வேலைகளெல்லாம் விட்டுட்டு வந்துடுறோம். அப்போ வந்து இந்த மருத மரத்தினுடைய சாரை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மருத மரத்துலேருந்து பட்டையை வந்து 1 கிராம் அளவு எடுத்தால் போதும். ஒரு 1/2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, 1/2 கிராம் அளவுக்கு அதிமதுரம் எடுத்துக்கோங்க, தேவைக்கேற்ப பனவளம் எடுத்துங்க. இது எல்லாத்தையும் கொதிக்க வச்சு வத்த வச்சு இந்த கஷாயமாக எடுத்து தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு வலி கண்டிப்பாக சரியாயிரும். இந்த நெஞ்சு வலியே இல்லாமல் சுகமாக வாழலாம். இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.